Friends, Group 2 Mains Preparation oda Day 14 class paakaporum. So in the video paakkaradhukku munadi na unga ellathiyum sorry kekkuren. Ena nama vandu nama plan padi paathina Monday, Wednesday and Friday vandu Group 2 Mains kana video content vandu upload pandrom. So in the week paathina Monday upload panna vendidha Tuesday dhaan panna. Adukapram yesterday upload panna vendidha innikku dhaan pandren. So adukaga sorry. Inime nama kandippa correct ah Monday, Wednesday, Friday endradhu in the Group 2 Mains content video ungalukku kandippa கிடைச்சிடும். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் அதாவது இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆல்ரெடி மண்டேலேயே 3 மார்க் 8 மார்க் 15 மார்க் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றம் விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக 3 மார்க் அண்ட் 8 மார்க் பார்ப்போம். ஃப்ரைடே அன்னைக்கு 15 மார்க் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸில் வந்து பாலிட்டியில் இருக்கிற ஒரு டாபிக் தான். ஸோ நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கவும் ப்ரிலிம்ஸ்க்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த டாபிக் எடுத்து இப்போ வந்து முடிச்சிடலாம். இது வந்து சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அண்டு பெரிய டாப்பிக்காக வரும். விமன் எம்பவர்மெண்ட்டு, கவர்மெண்ட்டோட ரோல் என்ன, விமன்கான நடக்கிற இன்ஜஸ்டிஸ் என்ன, டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி, செக்ஷுவல் அசல்ட், இந்த மாதிரி நிறைய டாபிக் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக மேண்டேட்ரியாக குவஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மகளிருக்கு அதிகாரமளித்தல், மகளிருக்கு அதிகாரமளித்தலில் அரசின் பங்கு, பெண்களுக்கு எதிரான சமூக அநீதிகள், குடும்ப வன்முறை, வரதட்சணை பிரச்சனை, பாலியல் தொல்லைகள், தாக்குதல்கள் முதலியன. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதில் வந்து 3 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்ஸ்டி இஷ்யூ, ஃபெமினிசம், வரதட்சணை, ஆணாதிக்கம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் 8 மார்க்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன், டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு செக்ஸ்டி இஷ்யூ, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து 2011 சென்சஸில் இந்தியாவோட செக்ஸ்டி இஷ்யூ வந்து 1000 மேலுக்கு வந்து 940 ஃபீமேல் இருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபிலிம்ஸ்க்கும். ஸோ செக்ஸ்டி இஷ்யூனா என்னன்னு பார்த்திங்கன்னா 1000 மேலுக்கு எவ்வளோ ஃபீமேல் இருக்காங்க கேல்குலேட் பண்ணுறது தான் செக்ஸ்டி இஷ்யூ. இதை வச்சு நம்மளோட பாப்புலேஷனில் விமனோட பாப்புலேஷனை வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதான் மெயினாக செக்ஸ்டி இஷ்யூனா பாலின விகிதம் தான் இது தான். அடுத்தது ஃபெமினிசம், பெண்ணியம் அப்படின்னா என்ன. ஸோ ஃபெமினிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவத்தின் அடிப்படையில் பெண்களின் உரிமையை வலியுறுத்துவதாகும். இப்போ நம்ம பார்த்தோம் 1000 மேலுக்கு 940 ஃபீமேல் தான் இருக்காங்க. அப்போ வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும், அதை பற்றி வந்து பேசுறது, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து ஃபெமினிசம் ரிலேட்டட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா யார் உருவாக்கியிருக்காங்கன்னா சார்லஸ் ஃபோரியர்ஸ் என்றவர் தான் வந்து உருவாக்கியிருக்காரு. அதாவது பெண்களுக்கான இந்த விமன்ஸ் ரைட்ஸை பற்றி சொல்கிற அந்த டேர்மோட நேம் ஃபெமினிசம், பெண்ணியம் என்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் தான் இது பண்ணியிருக்காரு. இது வந்து எந்தெந்த வகையில் அவங்களுக்கான அந்த ரைட்ஸ் இருக்கணும் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, இதுதான் வந்து இது ஓரளவுக்கு இருந்தாலே ஓரளவுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டேட்டஸும் கிடச்சிரும்ன்றதுனால. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா இதை வந்து மெயினாக எப்படி எப்படி தான் தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த மெயினாக வந்து பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மட்டும் இல்லாமல் நிறைய கமிஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்லிமெண்ட்டில் சீட் ஒதுக்கிறது, ஸோ இந்த மாதிரி இதுதான் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். 73rd, 74th அமெண்ட்மெண்ட் 1992 1/3 ஆஃப் ரிசர்வேஷன் வந்து பெண்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டியில். இதை தவிர்த்து லீகலாக வந்து ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட், சம ஊதிய சட்டம் 1976, இன்னும் நிறையா வந்து இருக்குது. இது ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள்னால இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஃபெமினிசம், பெண்ணியம் என்ற கான்செப்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டவுரி. டவுரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் தேவைப்படும். 1961 அண்ட் 2016 ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டவுரி, டவுரினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அது என்ன, அசையும் சொத்து இல்லை அசையா சொத்து. அசையும் சொத்துனா வந்து அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். இப்போ அசையா சொத்துனா ஒரு வீடு, அதெல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும், ஆனால் அது வந்து எப்பவுமே அசர்ட்டாக இருக்கும். அசையும்னா ஒரு பொருளாக இருக்கிறது. ஸோ இதை வந்து எப்பவுமே வந்து ஒரு பெண் வீட்டார் வந்து மணப்பையன் வீட்டாருக்கு வந்து தரது. இதை தான் வந்து டவுரின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈவன் அந்த பெண் வீட்டார் சைடில் விருப்பப்பட்டு தந்தாலும் அது வந்து டவுரி தான்.
ஸோ அவங்க சைட்லேருந்து தர்றது எல்லாமே டவுரி தான் சொல்கிறாங்க. இது வந்து கேஷா இல்லை ஆர்னமெண்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஸோ இது வந்து டவுரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கொஞ்சம் மேல் டாமினன்ட் சொசைட்டி நம்ம இது, அது ஒரு மெயின் ரீசன். ஸோ இந்த ஆக்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த டெஃபினேஷன் வந்து நம்ம கரெக்டாக எழுதணும். மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தட் யர் பிரைட் பிரிங்ஸ் வித் ஹர் அட் த டைம் ஆஃப் ஹர் மேரேஜ் டு ஹர் ஹஸ்பண்ட் ஆர் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஸோ இந்த டெஃபினேஷன் வந்து கரெக்டாக எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பேட்ரியார்கி. நம்ம எப்படி ஃபெமினிசம்ன்றதை பெண்ணியம்ன்றது பார்த்தோமோ, அதே மாதிரி பேட்ரியார்கினா ஆணாதிக்கம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொசைட்டியில் மென்க்கு வந்து அதிக பவர் வந்து இருக்கும், ப்ரைமரி பவர் வந்து அவங்களுக்கு தான் இருக்குது எல்லாத்துலேயுமே. பொலிட்டிக்கலாக இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசியலில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% வந்து ஆண்கள் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து ஆண்கள் செய்யும்போது அங்கே வந்து அது பெருசாக வந்து இதாகாது, அதே ஒரு பெண் செஞ்சுட்டா அங்கே வந்து பெரிய இது. ஸோ சோஷியல் ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அண்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அப்பாவோட சொத்து வந்து பையனுக்கு தான் வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கிடைக்கிறது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு ஆண்களுக்கான முன்னுரிமை வந்து அதிகமாக இருக்கிறது தான் வந்து பேட்ரியார்கல் சொசைட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. ஸோ ஜஸ்ட் டெஃபினேஷன் தான் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம். பேட்ரியார்கி இஸ் அ சோஷியல் சிஸ்டம் இன் விச் மென் ஹோல்டு ப்ரைமரி பவர் அண்ட் ப்ரீடாமினன்ட் இன் ரூல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், மாரல் அத்தாரிட்டி, சோஷியல் ப்ரிவிலேஜஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை அப்படின்னா என்ன? இதுலேயே வந்து இந்த ஆக்ட் தான் ரொம்ப முக்கியம் ப்ரிலிம்ஸ்க்கும் சரி. டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து வயலன்ஸ்னாலே நமக்கு தெரியும், வரம மீறுதல் சொல்லி, அதாவது ஒரு இப்படி தான் போகணுன்றதை இப்படி எப்படி வேணாலும் போகலான்ற மாதிரி தான் வயலன்ஸ்ன்றது. டொமஸ்டிக்னா ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு வீட்டில் இருந்து நடக்கிறது, ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியான துஷ்பிரயோகம், பாலியல் துஷ்பிரயோகம் போன்றவற்றை உள்ளடக்கிய மன அல்லது உடல் ஆரோக்கியம், பாதுகாப்பு, உயிர், அங்கம் அல்லது நல்வாழ்வுக்கு தீங்கு விளைவிப்பது, அதாவது இன்ஜுரிஸ் ஹார்ம் தீங்கு விளைவிக்கிறது, எது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸா இல்லை மென்டலாக ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளை வந்து அப்யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து வயலன்ஸ்னு சொல்கிறது. ஈவன் வார்த்தைகளால் கூட காயப்படுத்துறதும் வந்து வயலன்ஸ் தான் சொல்கிறாங்க, பொருளாதார ரீதியாக, செக்ஷுவலாக. ஸோ இதுதான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்னு மெயினாக சொல்கிறது, பல விதத்தில் வந்து காயப்படுத்துறது. இதில் வந்து மெயினாக பெண்களுடைய ரைட்ஸை பற்றி இந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் மெயினாக வந்து பேசுகிறாங்க. ஏன்னா ஓரளவுக்கு இது வந்து பேட்ரியார்டிக்கல் சொசைட்டின்றதுனால பெண்களோட உரிமை வந்து அதிகளவு போகுது. ஸோ அதை வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்க்குலாம் மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை, இதனுடைய வகைகள் வந்து பார்த்திங்கன்னா, ஃபிசிக்கல், செக்ஷுவல், வேர்பல் அண்ட் எமோஷ்னல் அண்ட் எக்கனாமிக். ஃபிசிக்கல், உடல் ரீதியான துஷ்பிரயோகம் அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வந்து அடிக்கிறது இல்லை ஏதாவது காயம் ஏற்படுத்துறது இல்லை ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயந்தான். இது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் இந்த ஃபிசிக்கல் அப்யூஸ்ன்றது. செக்ஷுவல் அப்யூஸ்ன்றது பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் வந்து அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறது. இது ஒரு பெண்ணின் கண்ணியத்தை துஷ்பிரயோகம் செய்யும், அவமானப்படுத்தும், இழிவுபடுத்தும் அல்லது வேறு விதமாக மீறும் பாலியல் இயல்புடைய எந்த ஒரு நடத்தையையும் உள்ளடக்கியதான் பாலியல் துஷ்பிரயோகம். நெக்ஸ்ட் வேர்பல் அண்ட் எமோஷ்னல் அப்யூஸ், வாய்மொழி மற்றும் உணர்ச்சி ரீதியான துஷ்பிரயோகம். அதாவது வார்த்தையால் வந்து காயப்படுத்துறது, அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுறது, கேலி செய்யறது. இன்னும் வந்து ஒரு பெண் ஆண் குழந்தை இல்லைன்னு சொல்லி அதுக்கான வார்த்தைகளை விடுறது, இது எல்லாமே வேர்பல் அண்ட் எமோஷ்னல் அப்யூஸில் கொண்டு போய் விடுது.
நெக்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் அப்யூஸ், அதாவது வந்து பொருளாதார ரீதியாக துஷ்பிரயோகம் என்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பணம் தராமல் இருக்கிறது. மேக்ஸிமம் நம்ம சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து ஒரு ஃபேமிலியில் ஏனராக இருக்கணும், பெண்கள் வந்து கொஞ்சம் ரிசீவராக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு ஒரு பேசிக்கான நீட்ஸை தர வேண்டியது ஒரு ஆணோட கடமை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு ஏதாவது அந்த பெண்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால் அதை வாங்க விடாமல் பண்ணுறது, ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்குமோ அதெல்லாம் கிடைக்க விடாமல் பண்ணுறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் அப்யூஸில் வரும். ஸோ நம்ம இதில் வந்து இந்த ஆக்ட் தான் ரொம்ப முக்கியம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இது ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான முக்கிய அம்சங்கள் 2005. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது இதுக்கான ஒரு ஆஃபீஸரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கும் அண்டு பெண்களுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸும் தர மாதிரி செட்டப்க்கு ஒரு சர்வீஸை வந்து உருவாக்குறதுக்கும் இந்த சட்டத்தில் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்புறம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், இது ரெண்டுமே பாதுகாப்பு அதிகாரிகளை நியமிக்க, அதுக்கப்புறம் சேவை வழங்குனர்களின் பங்கை அங்கீகரிக்கிறது. ஸோ இந்த ஆக்டில் மெயினாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது, எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் தான். இந்த ஆக்டில் சொல்லியிருக்கிற எல்லா ரிலீஃபும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிவாரணமும் வந்து ஒரு தற்காலிகத்துக்கு தான், அப்படியே லாங் பீரியட் எல்லா காலமும் கிடையாது. ஓரளவுக்கு அவங்க வந்து அந்த விஷயத்துலேருந்து வெளில வர்றதுக்காக, அதுலேருந்து சில விஷயம் வந்து அவங்களுக்கு அடுத்த அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் சில லாஸும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பெண்ணின் தேவைக்கு ஏற்ற சட்டம். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக வந்து சிவில் ரீதியான இதை தான் எடுத்து இந்த ஆக்டில் வந்து அந்த ஆஃபீஸர் எல்லாருமே இது பண்ணுறாங்க. சில டைம் ரொம்ப கேசஸ் வந்து வயலேட் ஆகும்போது தான் அது வந்து கிரிமினல் சட்டத்துள்ள வந்துடுது, குற்றவியல் சட்டத்தில் வந்து அது வந்து கண்டினியூ ஆகிக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டு பெண்கள் வந்து அந்த மாதிரி இதில் பாதிக்கப்படுற பெண்களுக்கு ஷெல்டர் ஹோம்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம இதில் நிறையா சட்டங்கள் தான் இருக்குது பெண்கள் ரிலேட்டட். ஸோ இந்த லா வந்து அந்த அதில் உள்ள ப்ரொவிஷன்ஸ் எதையும் வந்து மாற்றாது. இதில் சில விஷயம் இருக்குது, அது எல்லாமே கொஞ்சம் டெம்ப்ரரிக்காக டெம்ப்ரரியாக சின்ன ரிலீஃப் அண்ட் அவங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி மெடிக்கல் ஃபெசிலிட்டி இதை தான் தர்றது இந்த சட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தில் வந்து சில ரிலீஃப் கிடச்சதுக்கப்புறம் பெண்கள் வந்து இன்னும் நிறைய ஆக்ட் இருக்குது, டவுரி ரிலேட்டடாக வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்தாலும் அந்த ஆக்ட் படியாக அவங்க வந்து கேஸ் போடலாம். ஸோ பிற சட்டங்களையும் அவங்க வந்து அணுகிறதுக்கான வழிமுறைகளையும் இந்த சட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வீட்டு சம்பவ அறிக்கைகள், இந்த ஆக்ட் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குது, அதாவது சப்மிட் பண்ணணும். அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லி வராங்கன்னா, ஸோ அது ரிலேட்டடாக ஃபுல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி தர்றது இவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க, சட்டத்தின் கீழ் உத்தரவுகளுக்கான விண்ணப்பங்களை முறையே சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ்னால அஃபெக்ட் ஆகிறவங்க இதுக்கான ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வாங்கி ஃபில் பண்ணி அந்த மாதிரி வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இறுதியாக பெறப்பட்ட உத்தரவை மீறுவது கிரிமினல் குற்றம் என்று சட்டம் வழங்குகிறது. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஆண் வந்து இந்த மாதிரி இந்த ஆக்டை வந்து மீறுறாங்க, இதில் சொன்ன விதிகளை தான் மீறுறாங்க அப்படின்னா அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் ஆகிடுமா, கிரிமினல் குற்றம். ஸோ இந்த டாபிக் ரிலேட்டட் நம்ம 15 மார்க்ஸ் பார்ப்போம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது, இதில் வந்து இந்த 10 பாயிண்ட்ஸும் கரெக்டாக வந்து நான் ஹைலைட் பண்ண இதை வந்து நல்லா பார்த்து ப்ரெசன்ட் பண்ணுங்கள். அதை தவிர்த்து நம்ம வந்து 3 மார்க்ஸ் வந்து ஒரு 4 3 மார்க்ஸ் பார்த்தோம், அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 15 மார்க் பார்ப்போம். நான் கரெக்டாக மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.